வணக்கம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சும்மா ப்ரொடக்ஷனோட பகுத்தறிவு பாட்காஸ்ட் வணக்கம் நேர்களே வாரம் ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிற இந்த பகுதியில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது அனைத்திலும் வெற்றி பெற எளிய பரிகாரங்கள் ஆர் மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு உத்தமி எழுதுன ஒரு பெரிய புத்தகம் அந்த புத்தகத்தில் உங்கள் வெற்றி தோல்விகளை நுட்பமாக கண்டறியும் இந்து லக்ன முறை அப்படி ஒன்று இருக்குதாம் அப்போ இதை பற்றி பேசுகிறதுக்காக அப்போ இது வந்து ஜோசியம் சார்ந்த ஒரு பதிவு அப்படிங்கிறதுனால நம்ம நம்ம சந்தேகத்தெல்லாம் வந்து தீர்க்கிறதுக்கு நம்ம கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்கிறார் பாளையங்கோட்டை பலாகோட்டை பரஞ்சோதி அவர் வந்து ஜோதிட சிகாமணி விருதுலாம் பெற்றிருக்கிறார் வணக்கம் திரு பாளையங்கோட்டை பலாகோட்டை பரஞ்சோதி வணக்கம் வணக்கம் நீங்கள் எந்த ஊருங்க நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் அந்த சைடுங்க அப்படிங்களா இப்போ பேரில் பாளையங்கோட்டைன்றது அந்த சிறையில் இருந்தீங்களோ இல்லை 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 அது அதெல்லாம் இதெல்லாம் தவறான செயலுங்க ஆரம்பிக்கும் போதே இப்படிலாம் பேசக்கூடாது அது சும்மா அடமொழிக்கு எல்லாம் வைப்பாங்க அது மாதிரி அது ஒரு காரணமாக தான் வச்சுருக்கோம் அது ஒரு சாஸ்திரங்க ஓஹோ இப்போ பாளையங்கோட்டை இப்போ ப பலாகோட்டை இதெல்லாம் வந்து சாஸ்திரத்தை பார்த்து வச்சுது ஆஹா இது இந்த இந்து லக்கண முறை அப்படின்னு இதில் போட்டிருக்கே அப்படின்னா என்னங்க அதாவதுங்க நிறைய லக்கண முறை இருக்குது ஏகப்பட்ட முறை இருக்குது அதில் இது ஒரு மொதல் முறை இந்த முறையில் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு கட்டம் இருக்குங்க அதில் ஒரு ரெண்டு கட்டம் வந்து வேறு இதுக்கு போயிடும் ரெண்டு கட்டம் வந்து உங்களுடைய பலன்கள் உங்களுடைய பாவ புண்ணியங்கள் இதை பற்றி இருக்கும் இந்த கட்டம் எந்த கட்டம்னு வந்துறத நீங்கள் புக்கை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக பக்கம் இருக்க பாருங்கள் அந்த புக்கில் ஏங்க என்ன புக்குன்னே நான் இன்னும் சொல்லலையேங்க

அது ஒரு நல்ல முறைங்க அதாங்க வேற எதுவும் கிடையாது அது வந்து என்ன சொல்கிறதுனா பகவானால் சித்தர்களால் எழுதப்பட்டு பகவான் ஆலயா சித்தராலையா ரெண்டு பேரும் சேர்ந்துங்க எல்லாருமே ஒன்று தாங்க நீங்கள் தான் வந்து தனித்தனியாக பிரித்து பார்க்குறீங்க நாங்கள் எல்லாரும் ஒன்றுன்னு தான் பார்ப்போம் ஓஹோ சரிங்க இப்போ இதில் வந்து இவங்க ஆர் மகாலட்சுமி அப்படிங்கிறால இவங்க வந்து உங்ககிட்ட பயிற்சி எடுத்தவங்களா இல்லை 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 அப்படி கிடையாது ஆனால் அவங்க ஒரு தெய்வீகமானவங்க ஏன்னா பேர்லேயே பாருங்க மகாலக்ஷ்மின்னு இருக்கு அதாவது இந்த மாதிரி ஒரு நல்ல சிந்தனை உள்ளவங்க தான் இந்த மாதிரி புத்தகத்தான் எழுத முடியும் எது வெற்றி தோல்விகளை நுட்பமாக கண்டறியும் இந்து லக்ன முறை இது வந்து புத்திசாலி நல்லது இதை ஒரு அம்மா எழுதுது அது தெய்வீகம் கண்டிப்பாங்க நீங்க வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு நல்ல விஷயத்தை ஒரு பாசிட்டிவாக ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க அவங்க என்ன சொல்கிறாங்க வெற்றி பெறத்துக்கு இந்த லக்கண முறையில் இன்னும் எப்படி பார்க்கலாம் அப்படின்றத அவங்க வந்து அவங்க ஒரு அனுபவத்தில் ஒன்று உங்களுக்கு ஒரு நோட்ஸ் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தானே இதே நீங்கள் ஒரு கெமிஸ்ட்ரிவாத இருக்கிட்ட போய் கெமிஸ்ட்ரி கற்றுக்குறீங்க அதுமாரி இவங்ககிட்ட இது கற்றுக்கிறதுல என்ன தப்பு ஏங்க இந்த லக்கணங்கிறதுக்கு நான் விசாரித்ததில் வேதி காஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுறாங்க அந்த உருட்டில் என்ன சொல்கிறாங்க ஒருத்தர் பிறக்கும் போது நம்மளுடைய ஆன்மா இந்த உலகத்துல ஒரு உயிரோட சங்கமிக்கிற அந்த ஒரு ஆன்மா ஒரு உயிரோட சங்கமிக்கிற அந்த நேரம் அந்த நேரம் அந்த தருணத்திற்கான பெயர் தான் லக்னம் அப்போது ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஒரு ராசி நட்சத்திர அடையாளம் கொடுக்கப்படுது அப்போ அப்போ பிறக்கிற ஒரு ராசி நட்சத்திரம் அவருடைய ஆன்மாவின் அடையாளம் அப்படிங்கிறாங்க அப்போ எந்த காலத்தில் எந்த இடத்துல பிறக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அந்த லக்னங்கிறது முடிவாகுது அப்படிங்கிறாங்க அப்படின்னா ஒருத்தன் பிறந்தாவே லக்னங்கிறது முடிவாகி போயிருச்சு அப்புறம் என்ன லக்னத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வெற்றி தோல்வியெல்லாம் கண்டேறீங்க இதுதான் லக்னாண்ட விளக்கினு முன்னாடியே சொல்லிடுறீங்களா இல்லையா கரெக்டாக நல்லா நல்லா வந்து நோண்டி பார்த்துருக்கீங்க எல்லாத்தையும் நீங்கள் இதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாரிலாம் திடீர்னு கேள்வி கேட்கக்கூடாது சரிங்க இப்போ இந்த அம்மா என்ன இந்த தெய்வீகம்னு சொன்னீங்களா இந்த அம்மா என்ன எழுதியிருக்கேன்னு வாசிக்கிறேன் அதுலேருந்தே நான் கேட்குறேன் ஒவ்வொருவருக்கும் தங்கள் வாழ்க்கையில் எப்போது ராஜயோகம் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள ஆவல் உண்டு ஜாதகங்களை கொண்டு ராஜயோக பலன்களை அறிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு நூலிலும் பல்வேறு அமைப்புகள் கூறப்பட்டுள்ளன அதே சமயம் எல்லா ஜாதங் ஜாதகங்களிலும் ராஜயோக அமைப்புகள் அமைவது கடினம் ஏங்க இப்போ இந்த மொதல் மூணு வரையிலே பல கேள்வி வருது அப்போ ஒவ்வொருவருக்கும் தங்கள் வாழ்க்கையில் எப்போது ராஜயோகம் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள ஆவல் உண்டு ராஜயோகம்னா என்ன ஸ்வீட்டாக காரமாக ஏங்க இது வந்து இது இதுமாரிலாம் நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவோங்க என்னங்க நீங்கள் என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்க சரிங்க ராஜயோகம்னா என்ன நீங்கள் தான் சொல்லுங்களேன் ஒரு நிமிஷம் இருங்க டைம் கொடுங்க சொல்லணும் இல்லை அப்படியே கேள்வி கேட்டவனே சொல்லுவானுங்க ஏங்க இவ்வளோ பேசுகிறீங்களே நீங்கள் என்ன என்னமா சொல்கிறீங்க யார்னா நம்புறாங்களா நாங்கள் தானே நம்புகிறாங்க அப்போ அதுமாரி கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அதாவது ராஜயோகன்றது ஒருத்தர் ஃபேஸை பார்த்தாலே தெரியுங்க இவர் ராஜயோகத்தில் பிறந்தவரா இல்லை ராஜயோகத்தில் வளர்ந்தவரா இல்லை என்ன இவருடைய காலம் எப்படி இருக்குன்றத அந்த ராஜ யோகத்தை பார்த்தவே சொல்லலாம் இப்போ பிச்சைக்காரனாக இருப்பான் ஒருத்தன் அவன் மூஞ்சை பார்த்தோன்னே தெரியும் ஒருத்தன் டீ கடையில் இருப்பான் நாளைக்கு எப்படி இருப்பான்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது இது மாதிரி இந்த இருட்டில் இருந்தால் எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க நீங்கள் என்னங்க நீங்கள் இருட்டில் இருந்தால் லைட் அடித்து பாருங்கள் யாருன்னு தெரியும் இப்படிலாம் இப்படி இதுமாரிலாம் கேட்காதீங்க கேள்வி ராஜ நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு கேள்வி அதாவது இவங்க ஏதாவது பண்ணுறாங்களோ இவங்க தப்பு பண்ணுறாங்களோன்னே கேட்குறீங்க நாங்கள் வந்து இந்த நாட்டை நல்லது ஒரு நல்ல வழியில் தப்புன்னலாம் இல்லைங்க இது முழுக்க முழுக்க அயோகத்தனமாகவும் முட்டாள்தனமாகவே தப்புனா கூட திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பொருள் இப்போ அடுத்த வரியில இந்தம்மா என்ன எழுதுதுன்னா ஜாதகங்களை கொண்டு ராஜயோக பலன்களை அறிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு நூலிலும் பல்வேறு அமைப்புகள் கூறப்பட்டுள்ளன என்னென்ன நூலு அந்த நூல் பெயர் என்ன அதில் எந்த சாப்டர்ல போட்டிருக்கு பல்வேறு அமைப்புகள் கூறப்பட்டுள்ளன இது என்ன இது சொல்லப்பட்டதாக கருதப்பட்டதாக நம்பப்படுகிறது அப்படின்னாக்கா அதை நாங்கள் நம்பணுமா ஏங்க இப்போ நாங்கள் ஒரு கையில் மண் எடுத்து உங்ககிட்ட போடுறேன் எத்தனை மண்ணுன்னு என்னன்னா என்ன பண்ணிங்களா அது மாதிரிதாங்க இது பல இடங்களில் பறவி இருக்குது உருவி அதாவது ஊடுருவி இருக்குது சுருக்கமாக தெரியாதுங்க ஆ இது கிடையாது இது சரியான பதில் கிடையாதுங்க நான் சொல்கிறது வந்து உங்கள் எல்லாருக்கும் அதாவது ஏகப்பட்டது இருக்குது ஒன்று ரெண்டு இருந்தால் நாங்கள் சொல்ல முடியும் இந்த அந்த உலகத்தில் ஃபுல்லாக அதாவது இங்கேன்னு கிடையாது இந்தியாவில் கிடையாது பல நாடுகளிலும் கூட இது வந்து ஊடு உருகிட்டு இருக்குது அளவுக்கு படர்ந்து விரிஞ்ச ஒரு வந்து சாஸ்திரம் அதனால நீங்கள் வந்து இது ஒரு கைக்குள்ள அடக்க முடியாது ஓஹோ அப்போ அதே சமயம் எல்லா ஜாதகங்களிலும் ராஜயோக அமைப்புகள் அமைவது கடினம் அதான் எல்லா ஜாதகத்துக்கும் அமையாதுன்னு தெரியுது அப்படின்னா எந்தெந்த ஜாதகத்துக்கு அமையுதுன்னு தெரியுதுல அது என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் சொல்ல வேண்டியதானே பொதுவாக என்ன இந்து லக்ன முறையை வச்சு வெற்றியை கணிக்கிறது இத அதாவதுங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா எல்லாராலையும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் எல்லாராலையும் எல்லா வேலையும் ஒரே டைமில் செய்ய முடியாது எல்லோரும் எல் இப்போ இந்த உலகத்தில் இருக்கவங்கெல்லாம் ஒரே வேலை செய்கிறாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது அவங்கவுங்க அவங்களுக்கு ஏற்ற அவங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரியோ அவங்களுடைய இப்போ என்ன பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கவுங்க வேலை செய்கிறாங்க அந்த மாதிரி ராஜயோகிறது எல்லாருக்குமே இருக்காது நீங்கள் கேட்குற மாதிரி ஏன் உடனே சொல்ல வேண்டியது தானே பிறக்கும் போதே உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்ல வேண்டியது அப்படிலாம் சொல்ல முடியாது நடுவில் மாறும் அவங்களுக்கு லக்கணம் இடம் மாறும்போது எதிர் வீட்டிலேருந்து யாரோ பார்ப்பாங்க அதுவும் எதுக்கு எது எதுக்கு இப்போ எதிர் வீட்டெல்லாம் இருக்கிறீங்க ஏதாவது நீங்கள் வந்து தவறாக புரிஞ்சுக்கிறீங்க எதிர் வீட்டில்ன்றது நான் சொல்கிறது கட்டத்தில் நீங்கள் எதிர் வீடுன்னு நினச்சிங்கன்னா அது தப்பு நான் கட்டத்தில் சொல்லும் போது இப்போ சனீஸ்வர பகவானும் சரி இல்லை இந்தமாதிரி பகவான்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்க திடீர்னு உங்களை பார்ப்பாங்க அந்த டைம் உங்களுக்கு ராஜயோகம் லைட்டாக ஷேட் ஆகும் அப்போ என்ன ஆகும் டவுன் ஆவீங்க ஏங்க வீடே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த எதிர் வீடு இருக்குமா கண்டிப்பாக இருக்குங்க அது வந்து நீங்கள் சொல்கிற வீடு வேறு நீங்கள் சொல்கிறது வந்து கொஞ்சம் தவறாக இருக்குது அது வந்து கொஞ்சம் திருத்திக்கணும் நான் சொல்கிற வீடு கட்டத்தில் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் கட்டத்தில் இந்த மாதிரி ஏகப்பட்ட இடம் இருக்கும்போது சில டைம் வந்து ஆகும் மேலே கீழே போகும்போது அவங்க யோகங்கள் மாறும் பலன்கள் மாறும் நீங்கள் ஒரே மாரி இவங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அப்போ ஆளுக்கேற்ற மாதிரி உருட்டுவாங்கிறீங்க ஆ இதுவும் தவறானது நீங்கள் இங்கே நீங்கள் நீங்கள் உருட்டுறது வேறு மாதிரி இருக்குது இது தவறு அதாவது எந்த டைமில் இவங்களுக்கு யோகம் வரும் எந்த டைமில் போகுன்றத யாராலையும் கணிக்க முடியாது எங்களை மாரி ஆளுங்களை தவிர ஓ அப்போ இது உங்களால் மட்டும் தான் கணிக்க முடியும் நிச்சயமா நிச்சயமா நீங்க கணிச்சவங்களாம் ஊற்பட்டுட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா அடுத்து பார்ப்போம் இது என்ன சொல்றாங்கன்னா ஏனினும் எந்தவித அதிர்ஷ்ட அமைப்பும் இல்லாத ஜாதகருக்கும் அவர்கள் வாழ்வில் எந்த தசை பிரபல அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்கும் என்று அறிந்துணரும் பொருட்டு பெரிய மகான்கள் ஒரு அமைப்பை அருள் இருக்கின்றனர் பெரிய மகான்கள் அமைப்பை அருள் இருக்கின்றனர் இதில் கூட ப்ரூஃப் ரீடு கூட பண்ண தெரில இந்த அம்மாவுக்கு திசைக்கு தசைன்னு எழுதியிருக்கு பிரபல அதிர்ஷ்ட யோகமாக ஏங்க இது படிக்கிறதுக்கே அசிங்கமாக இருக்கு இதையே அங்கே நம்பி வாங்குறாங்க அது அதுவும் ஒரு காரணம் தாங்க அது எல்லாம் ஒரு காரணம் தான் அது ஏன் அந்த அம்மா அதை எழுதியிருக்காங்க அப்படின்றது ஒரு காரணம் இருக்குது நீங்களாக அதாவது ஒரு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்துட்டாங்கன்னா உடனே வந்து நீங்கள் அதை ஒரு மார்க் மார்க் பண்ணி அதை காட்டுறீங்க அதுலாம் கிடையாது ஒரு தவறு நீங்கள் செஞ்சு உங்களுக்கு ஒரு 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 லெசன் எடுக்கிறாங்க இப்படி ஒன்று நடத்துகிறோம் நீங்கள் இப்போ பார்த்தீங்களா இது வந்து தவறாக எழுதிட்டாங்க இது தவறாக எழுதிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அது கிடையாது அது இந்த இதுக்கு இப்படி தான் எழுதணும் அப்படிதான் சாஸ்திரம் நீங்கள் உடனே கேள்வி கேட்கக்கூடாது இதெல்லாம் ஏன் இப்படின்னு சாஸ்திரம்னா தான் அதை கேள்வி கேட்கக்கூடாது ஏங்க அதாவது நல்ல விஷயத்துல ஒரே ஒரு எழுத்து பிழைனா அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல கடந்து போகலாங்க இது முழுக்க முழுக்க முட்டாள்தனத்தை எழுதியிருக்கு இப்போ நீங்கள் சொன்னது படி பார்த்தா இதை புத்தகமாக எழுதி வித்த இந்த அம்மா யாரு ஆறு மகாலட்சுமி இந்தமாக்கு ராஜயோகம் இதை உழைச்ச காசு கொடுத்து வாங்கிட்டு போனவனாலுமே கண்டிப்பாக அவங்க அவங்களுக்கு ஏற்ற பலன் அடைஞ்சிருப்பாங்க இந்த புக்கு வாங்கினவங்களாம் கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல பெரிய ஒரு புள்ளியாக இருப்பாங்கன்றது நிச்சயம் உண்மை நிதர்சனம் ஓஹோ பெரிய புள்ளியாக இருப்பாங்க கண்டிப்பாக அடுத்து பார்ப்போம் அதுவே இந்து லக்னம் ஆகும் இது பற்றி தமிழ் நூல்களில் அதிகம் காணப்படவில்லை வடமொழி நூலான உத்தர காலாமிரதம் இது பற்றி கூறுகிறது ஏங்க இது தமிழ் நூல்லையே கிடையாதான் வடமொழி நூலான உத்தர காலாமிருதம் தான் இருக்காங்க அப்ப இது தமிழர் பண்பாட்டிலே வராதுங்களேங்க தான் உங்ககிட்ட சொன்னேன் நம்ம இது உலகம் பூரா பரவி இருக்கு சொருவி இருக்குன்னு ஆனால் பரவி இருந்தாலும் சொருவி இருந்தாலும் இது உள்ளூர்காரன்னு ஒத்து வராதே அதுக்கு ஏத்த மாரி நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க அதுதான் நான் சொல்றது இது வந்து நாங்கள் சொல்றது இந்த தமிழ்நாட்டுக்கோ இல்லை இந்தியாவுக்கோ மட்டும் சொல்லலை உலகம் முக்க உலகம் ஃபுல்லா இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் தான் சேர்த்து சொல்றது உலகம் மொத்தமும் இருக்கிறவங்களுக்கு வடமொழி தெரியுமா அது தெரிஞ்சுக்கணுங்க இது தேவ தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஆ அது அப்போ தமிழ் நூல்லே இருக்காது வடமொழி நூலில் இருக்கும் அதை இவங்க படித்தா மாதிரி இவங்க ஒன்று எழுதுவாங்க அதை நாங்களாம் காசு கொடுத்து வாங்கி படிச்சு இப்படி இருக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் ஏங்க கார் இருக்குது காருக்கு பெட்ரோல் போடணும் பெட்ரோல் எங்கே இருக்குது இங்கே கிடையாது துபாய் ஆஸ்திரேலியா இருக்கலாம் எங்கெங்கேயோ இருக்கலாம் இந்தமாரி இடங்கள்லாம் இருக்கும் அங்கே இருந்தா இங்க இங்கே வருது இங்கே வந்து தான் நீங்கள் போட்டு இப்போ ஓட்டுறீங்க எங்கெங்கேயோ ஓடுறீங்க அந்த மாதிரி நீங்கள் எங்கெங்கேயோ இருந்தாலும் இதை கற்றுக்கணும்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுதான் நல்லது அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழியை காட்டும் இப்போ வரை இப்போ தான் அந்த இந்து லக்னன்னு திரும்பி வருது மேலே பார்ப்போம் இந்து லக்னம் கண்டுபிடிக்க ஒரு கணித முறை உள்ளது இம்முறையில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கும் இவை கள பரிமாண எண்கள் எனப்படும் பிறந்த லக்னம் மற்றும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குரிய கிரகங்களின் கள எண்களை கூட்டி அதனை பன்னெண்டால் வகுத்து வரும் மீதியை பிறந்த ராசி முதல் எண்ணி வரும் ராசியே இந்து லக்னம் எனப்படும் யோ இது என்னையா இது மேத்ஸ் ஃபார்முலா மாதிரி இருக்கா இப்போ கரெக்டாக சொன்னீங்க பாருங்கள் இப்போ அந்த மூணாவது லைன் பாருங்கள் அதில் என்ன இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது படிக்கும்போது சிறு பிள்ளைகள்லாம் இது கண்டிப்பாக வாங்கி படுக்க வேண்டிய புத்தகம் அவங்க சில நான் இதை வந்து இதை ஏன் இப்படி சொல்கிறான்னு நினைக்காதீங்க இப்போ எல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கணிதமயமான காலத்தில் யாரும் ஒரு ஒரு விஷயத்தை வந்து தானாக மேனுவலாக பண்ணுறது கிடையாது எதுக்காக இருந்தாலும் ஒரு டிவைஸு ஒரு இதுன்னு போயிடுறாங்க இந்த கா இந்த நம்பிக்கைகள்லாம் கிடையாது எல்லாம் மாறிடுறாங்க அதனால் அதுக்கு நான் என்ன சொல்கிறேன் இதில் இதுவும் கலந்துருக்கு இப்போ கணிதமும் கலந்துருக்கு எல்லாத்தையும் கலந்தது தான் எங்களுடைய சாஸ்திரம் சம்பிரதாயம் இது எல்லாம் இப்போ இந்த மேக்ஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா இது கூட இதில் ஆகிருக்கு இது ஆகும் போது உங்களுக்கு இந்த ஃபார்முலா இந்த விஷயங்கள்லாம் கணக்கு மூலியமாகவும் எல்லா மூலியமாகவும் எங்களுடைய சாஸ்திரம் உங்களுக்கு போய் சேரும் அது எல்லாத்துக்கும் சேர்ந்த பலனாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து மேக்ஸாக இருக்கட்டும் இது வந்து சாஸ்திரமாக இருக்கட்டும் எல்லாம் ஒன்று தான் அப்போ ஒன்பதாம் இடத்திற்குரிய அப்படிங்குது அப்புறம் பன்னெண்டால் வகுத்து வரும் மீதியை ஒன்பதுங்கிறது எதுனால ஏன் பன்னெண்டாலை வைக்கணும் பதிமூணு ஏன் வைக்கக்கூடாது பதிமூணாக இதுதான் கே இது வந்து தவறான கேள்வி நீங்கள் அடிக்கடிக்கு இப்படி தான் கேட்குறீங்க அதாவது சாஸ்திரன்றது இப்படி தான் ஏன் இப்படி நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது அதை நான் பா திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் எங்களை மாரி நாங்கள் எழுதுகிறவங்க நீங்கள் இந்த மாரி கேள்வியே கேட்கக்கூடாது நாங்கள் சொல்கிறது கரெக்டு அதுக்கு நீங்கள் ம மறுத்து எதுவும் பேசக்கூடாது ஸோ பேசாமல் நீங்கள் சொல்கிற காசு மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு போய் அதுக்காக இன்னும் காசு செலவு பண்ணி சீரழியணும் அப்படி தானே எல்லாரும் பண்ணுறாங்க நீங்களும் பண்ணுங்க அந்த காசில் உங்கள் பிள்ளைங்களெலாம் படிச்சுட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆகும் இல்லை 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 இது தவறான கருத்துங்க இப்படிலாம் கிடையாது எல்லாரும் சமம் இங்கே எல்லாருக்கும் மீதி நியாயம் கிடைக்க வேண்டும் ஏங்க உழைச்சவங்க காசு ஏமாற்றி பிடுங்குறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன சமம் சமம்னு பேசிக்கிட்டு இருக்கேங்க அப்படிலாம் கிடையாதுங்க அவங்க என்னதான் உழைச்சிட்டு வந்தாலும் என்ன தான் அவங்க சம்பாரிச்சிட்டு வந்தாலும் அதை அவங்களுக்கு நாங்கள் பத்திரமாக பாதுகாப்பு பண்ணுறதுக்கு எங்களுடைய சாஸ்திரம் சம்பிரதாயம் ரொம்ப முக்கியம் அவன் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வாங்கி வச்சுக்கிறது பேர் பத்திரமா அது ஏதோ ஒரு பக்கம் பத்திரமா இருக்குது இல்லைங்க பத்திரமாக இருக்கும் இது வந்து நாங்கள் வந்து இது இது கொள்ளடிக்கிறதோ இதெல்லாம் கிடையவே கிடையாது ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருப்போம் நாங்கள் அவங்களுக்கு என்ன நடக்குன்றத சொல்லுவோம் அதுக்கு அவங்களால முடிஞ்ச அன்பளிப்பு தான் கொடுக்குறாங்களே தவிர நாங்கள் வந்து எதுவும் டிமேண்ட்லாம் பண்ணுறது கிடையாது இதை நீங்கள் தவறான முறையில் சொல்லாதீங்க சரிங்க அடுத்து இந்த கிரகங்களுக்கெல்லாம் களப்பரிமாண எண்கள்னு எதை கொடுத்துருக்காங்க சூரியன் முப்பது சந்திரன் பதினாறு புதன் எட்டு இப்படிலாம் அது எப்படிங்க சூரியனுக்கு முப்பதுன்னு முடிவு பண்ணிங்க அதை தான் அவங்களுக்கு நான் முத முதல்ல சொல்கிறது முப்பதுன்றது ஒரே நைட்டில் முடிவு பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க ஏகப்பட்ட கால்குலேஷன் ஏகப்பட்ட ஃபார்முலா அதுக்கு ஒரு முப்பது முப்பத்து ரெண்டு பேர் தேவர்கள்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணுது நாங்கள் மூணு பேர் எதுவும் முடிவு பண்ணலை எல்லாம் அவங்க எடுத்து ஒரு கால்குலேட் பண்ணி அவங்க அவ்வளோ பெரிய மூளைகள்லாம் யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபார்முலாவை ரெடி பண்ணாதான் இதெல்லாம் ஓ அப்போ இந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள் அந்த முப்பது யோ குத்துமதிப்பா சொல்றேன் அதுக்கும் கூட பேசுற இல்ல இல்ல இல்லை இது நீங்க நினைக்கிறது வேற நான் சொல்றது வேற அதாவது ரெண்டுமே சிங்க் ஆகலாம் ஏகப்பட்ட தேவர்கள் இருக்காங்க அதில் நீங்க முப்பதுன்னு சொல்லலாம் நாற்பதுன்னு சொல்லலாம் முதல்ல யாருக்கு ஒன்றுலாம் இல்லையா இது வந்து எங்க இது வேற டாபிக்ங்க இதுல நீங்க வேற எதையே சேர்க்குறீங்க அது வேறது இது வேற இது அது வந்து அதை இப்போதைக்கு செய்து நீங்கள் அதை இருக்காதிங்க சரிங்க அடுத்து அதாவது இந்து லக்ன காணும் முறை இப்போ உதாரணமாக லக்னம் விருச்சிகமாகவும் ராசி மீனமாகவும் எடுத்துக்கொள்வோம் விருச்சிக லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் கடகம் இதன் அதிபதி சந்திரன் இப்போ கடகத்துக்கு அதிபதி சந்திரன் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அதுக்கு தாங்க நீங்கள் அதுக்கு நான் ஒரு அந்த சாஸ்திரம் சம்பிரதாயத்தெல்லாம் இப்போ நீங்கள் ஒரு மேக்ஸ் போடணும்னா அதுக்கு ஃபார்முலா அதுக்கு டியூஷன் போகிற மாதிரி இதுக்கு சாஸ்திரம் சம்பிரதாயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் கடகத்துக்கு என்ன விரிச்சுக்கிறதுக்கு என்னன்னு நீங்கள் அதை பார்க்க முடியும் இல்லைனா உங்களுக்கு விரிச்சுக்கிறதுக்கு எவ்வளோ போகும் அதான் விரித்து விரித்து கேட்குறேன் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் அது வந்தால் தான் தெரியும் நீங்கள் இப்போது இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க கொஸ்டின் பேப்பர் வச்சு எக்ஸாம் எழுதினு இருக்கீங்க நான் வாத்தியார் என்கிட்ட ஆன்சர் கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேனா சொல்ல மாட்டேன் நீங்கள் ஏன் நான் லெசன் எடுக்கும் போது வந்திருந்தீங்கன்னா டவுட் கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது போது நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அதனால நீங்கள் இப்போ நான் என்னைய ஏன் எழுதுகிறேன் இது இந்த உ உலகமே பரீட்சை எழுதுதுங்க உலகமே பரீட்சை எழுதுது ஆனால் சில பேர் என்னன்றாங்க இந்த பரீட்சையே தேவை கிடையாது இதெல்லாம் டுபா குரு இப்படின்னு பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களை மாதிரி லக்னத்துக்கு ஒன்பதாம் இட களபரிமாண எண் பதினாறு ராசிக்கு ஒன்பதாம் இட பரிமாண எண் ஆறு இரண்டையும் கூட்டினால் இருபத்தி ரெண்டு சரி இதுவரைக்கும் எழுதினதுல உருப்படியாக தான் பதினாறே ஆறையும் கூட்டினா இருபத்தி ரெண்டு கணக்குலாம் தப்பா வராதுங்க கரெக்டா இருக்கு பாருங்க கன் மாதிரி இருங்க 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 இன்னும் இருக்கு இந்த கூட்டுத் தொகையை பன்னெண்டால் வகுக்க வேண்டும் இருபத்தி ரெண்டை பன்னெண்டால் வகுத்தால் மீதி பத்து வரும் யோ இது நாலாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு கூட தெரியும் யா இதை தான் நீங்கள் உட்காந்து ராசி பலன்னு இது மூலமாக என்ன வெற்றி தோல்விகளை நுட்பமாக கண்டறியும் இந்து லக்ன முறை எங்களுக்கும் இந்துக்கும் சம்பந்தமே கிடையாது இந்தமாவே சொல்லுது தமிழ் நூலெல்லாம் கிடையாது தான் வடமொழி நூலான உத்தர தாளாமிரதமில் இருக்குது தான் அதுக்கு அதில் என்னடா இருக்குதுன்னு கேட்டால் ஆறும் பதினாறும் இருபத்தி ரெண்டு அதை பன்னெண்டாவளவுக்கு தான் மிச்சம் இருக்கிறது பத்து யோ இந்த சித்து விளையாட்டுக்கு தான் நாங்கள் இத்தனை நாளாக ஏமாந்துக்கிட்டு இருக்கோமா இதை புத்தகமாக வேற எழுதி நீங்கள் விடுவேங்க நாங்கள் உழைச்ச காசு கொடுத்து வாங்கி இதை படிச்சுக்கிட்டு ஏமாறணுமா இது முற்றிலும் தவறான கருத்துங்க இது வந்து ஒரு எங்களை மேலே நீங்கள் எடுக்கிற ஒரு என்ன ஒரு அபாண்டமான போருன்னு சொல்லுவோம் நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய உயிரையே தியாகம் பண்ணுற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையே அப்படி என்ன நீங்கள் உயிரை தியாகம் பண்ணிட்டீங்க எங்களுடைய வாழ்க்கையே இதுக்கு அர்ப்பணிக்கிறோங்க ஒரு என்னுடைய வாழ்க்கையே மொத்தமாக இதுக்காகவே அப்ப வாழ்நாள் பூரா ஏமாத்தியே சோத்துன்ட்ருக்க இல்லை இல்லை இது 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 வந்து நீங்கள் இப்போ வந்ததுலேருந்தே நீங்கள் ஒரு இதுவாக போற ராங்காக போறீங்க இது வேணாம் நாங்கள் உங்கள் லக்கண முறைப்படி உங்களுக்கு ராஜயோகம் ரிவர்ஸ்ல அடிக்குதோ இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது என்னுடைய பலன் வந்து அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் அவங்கவுங்க பலன் வந்து கேட்கும் போது அவங்கவுங்களுக்கு தான் தெரியணும் ஏன் பலன் என்னான்னு உங்ககிட்ட சொல்லக்கூடாது உன் பலன் என்னான்னு என்கிட்ட சொல்லக்கூடாது உங்கள் வீட்டில் எவ்வளோ பணம் வச்சிருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லக் சொல்லக்கூடாது என் வீட்டில் எவ்வளோ பணம் வச்சுன்னு இருக்கு உங்கள் கிட்டே சொல்லக்கூடாது இது நம்ம ரெண்டு பேருக்குள்ள தெரிஞ்சாலவே என் கிட்டே இருக்கிற யோகத்தை பெருக்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்ககிட்ட இருக்கிற யோகத்தை பெருக்கி நான் ட்ரை பண்ணுவேன் இது அது சார்ந்தது தான் அதனால யோ அப்போ என்கிட்ட கிட்ட நான் உழைச்சி சம்பாதிச்ச யோகத்தை நீங்கள் போய் சொல்லி உறுதிக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்க ராஜயோகமா நீங்க தவறாக புரிஞ்சுக்கிறீங்க அது கிடையாது நான் என்ன சொல்ல வரேன்னா என்னுடைய என்னுடைய யோகங்கள் என்னுடைய இருக்கும் உங்களுடைய யோகங்கள் உங்களோடயே இருக்கும் அதனால இதை வந்து ஒரு தப்பான மக்கள்கிட்ட இது வந்து ஒரு தவறான கருத்து இவங்க வந்து பணம் புடுங்க இந்த யோகம் அப்படின்லான்னு சொல்ல அப்படி எல்லாம் நாங்கள் பணம் பிடுங்குறவங்களா இருந்தால் ஏங்க வந்து அது வந்து பணம் பிடுங்குறவங்களா இருந்தால் மொத்தமாக நாங்கள் பிடுங்குவோம்ல பிடுங்கோன்னா உங்கள் இது தாங்கன்னு சொல்லி உங்கள் வீட்டையே எழுதி வெள்ள வாங்கியிருக்கணும் உங்கள் வீட்டிலேருந்து மொத்தமாக எழுதிட்டு உங்களுக்கு வேறு நாட்டுக்கு அகதியால் அனுப்பணும் அது ஒன்று தாயா இன்னும் நீங்கள் செய்யலை ஆ அப்போவே உங்களுக்கு தெரியுதா நாங்கள் வந்து தவறான ஆள் கிடையாதுன்னு நாங்கள் உங்களை வாழ வைப்போம் ஏதோ ஒன்று இருக்கிற அளவுக்கு உங்களால் வாழ நீங்கள் வாழ்வீங்க புரியுதுங்களா தயவு செய்து இது வந்து தப்பாக வந்து போர்ட்ரேட் பண்ணாதீங்கம்மா ஐயோ அந்த லக்குனாங்கிற வரையறையிலே தெரியுது எப்போ பிறக்கிறானோ இடத்தையும் தேதி நேரத்தை வச்சு அது முடிவாயிடுது லக்குனாங்கிறது முடிவான பிறகு அப்புறம் என்ன லக்குன முறையில் வெற்றி தோல்வியை கண்டறிகிறது எல்லாம் முயற்சினால கொண்டு வர வேண்டியது தானே அது கிடையாது எல்லாம் முயற்சினால வந்து வந்துடாதுங்க அவங்களுக்கு யோகம் இருக்கணும் யோகம் இருந்து அவங்களுக்கு அந்த பலன் இருந்து அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணும் போது கண்டிப்பாக அவங்க வெற்றி பெற முடியும் எல்லோரும் சச்சின் டெண்டுல்கராக ஆக முடியாது எல்லாருமே வந்து கம் கௌதம் கம்பீராக ஆக முடியாது எல்லாருமே நீங்கள் எடுத்திங்கன்னா கங்குலியாக ஆக முடியாது அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்கவுங்களுக்கு அந்தந்த யோகம் இருக்கும் அவங்களால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும் ஏன் மற்றவங்களும் ஆக முடியலன்னும் போது அவங்களுக்கு அந்த யோகம் கிடையாது ஏன் அவங்களும் தான் முயற்சி பண்ணுறாங்க ஆக மாட்டேங்கிறாங்க ஏன் சரி அப்போ அவங்களுக்கு ஆக முடியாத அவங்களுக்கு அந்த யோகம் கிடையாதுன்னு சொல்லிட்டேங்கள அதான் கிடையாதுன்னு சொல்லியாச்சு அப்புறம் என்ன வெற்றி தோல்விகளை நுட்பமாக கண்டறியும் லக்ன முறை இப்போ நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் வெற்றி தோல்வியும் அவங்களுக்கு எப்படி வந்து வருது அப்படின்றதுக்கு ஒரு மெத்தடு இருக்கு அதை தான் அந்த அந்த அம்மா வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப தெளிவாக அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க அது எல்லாருக்கும் பயன்படுற அளவுக்கு உலக மக்கள் எல்லாருக்கும் மிக தெளிவாக புரிகிற அளவுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்காங்க அதை வந்து நீங்கள் நோண்டி நோண்டி கேள்வி கேட்டாலும் அது மிக சிறப்பாக எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர் சேர்ந்துருக்குன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதை படித்து தெரிஞ்சு நாலு பேருக்கு இதை சொல்லி நல்ல அறிவை வளர்த்துக்கிட்டு இந்த நாடு வந்து முன்னேறதுக்கு நான் வந்து நினைக்கிறேன் அப்போ அப்போ உங்கள் ராஜயோகம் வந்துருச்சு உங்கள் நேரத்தை ஒதுக்கி அனைத்திலும் வெற்றி பெற எளிய பரிகாரங்கள் அப்படிங்கிற ஆக சிறந்த படைப்பை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப நன்றி திரு பாளையங்கோட்டை பலாகோட்டை பரஞ்சோதி அவர்களே நன்றி நன்றிங்க நேர்களை இப்ப அனைத்திலும் வெற்றி பெற அப்படிங்கிறாங்க திருடனுக்கு திருடி சம்பாதிக்கணும் அப்படின்னு தோணுது அப்ப அவன் இந்த புத்தகத்தை வாங்கிட்டு போய் படிச்சான்னாக்கா அவனுக்கு திருடுறதுக்கு இது உதவுமா இந்த சிந்தனை எல்லாம் அறிவுக்கு உதவுமா தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க இந்து லக்ன முறை இந்தமா இஸ்லாமுன்னு சொல்லிருக்கலாம் கிறிஸ்தவ லக்ன முறைன்னு சொல்லியிருக்கலாம் ஏன்னா அந்த கொடுமையில் இந்த குடும்பம் இல்லை அது வேற கொடுமை அதுக்கு நம்ம வேற பதிவு இருக்குது எந்நேரமே இந்த மதவெறி கூட்டத்தை சேர்ந்தவங்க நம்மளை பார்த்து இந்த ஒரு கேள்வி கேட்குறாங்க நீ ஏன் இந்த மதத்தை மட்டும் சொல்கிறேன்னு ஏன்னா இந்த இந்து லக்ன முறைன்னு தானே போட்டிருக்கு இதில் வேற மதம் பேர் இல்லை அதில் இந்தமாவே சொல்லுது இது பற்றி தமிழ் நூல்களில் அதிகம் காணப்படவில்லை அப்படின்னா இந்தம்மா பார்க்கவே இல்லை அதுனா அதிகம் காணப்படவில்லைன்னா எப்படி அரை பக்கம் மட்டும் இருக்கா ரெண்டு பக்கம் மட்டும் இருக்கா அது என்ன நூல்கள்னு சொல்லலை அதே மாதிரி ஒவ்வொரு நூலிலும் பல்வேறு அமைப்புகள் கூறப்பட்டுள்ளன அந்த ஒவ்வொரு நூல் அப்படிங்கிறது அப்படின்னா எத்தனை நூல்னு இந்த மாதிரி தெரியுது அந்த நூல் பேரும் சொல்லலை அதாவது கூறப்பட்டதாக கருதப்பட்டதாக நம்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி உருட்டு உருட்டுது அதுவும் வடமொழி நூலான உத்தரகாலாமிர்தம் அப்படிங்கிற புத்தகத்துல தான் இது போட்டிருக்கான் அப்போ எங்கேயோ ஏதோ ஒரு புறம்போக்கு எழுதுனதை என்னன்னே தெரியாமல் மொழி பேர்த்து இங்கே ஒன்னும் ஒருத்தன் எழுத அதை படித்ததாக ஒருத்தன் பேச அதை கேட்டு ஏமாந்த முட்டாள்களில் ஒன்று தான் இந்த ஆர் மகாலட்சுமி இந்தம்மா இப்படி ஒரு புத்தகத்தை எழுதுது இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் லட்சக்கணக்கான தமிழர்களை பல ஆண்டுகளாக மூடர்களாக மாற்றிக்கிட்டு வருது நேர்களே தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஜோதிட புரட்டு ராசி லக்ன பலன் இப்படிங்கிற ஒரு புரட்டில் போய் விழுந்து நம்பி உங்கள் நேரத்தையும் பணத்தையும் வீணடிச்சிடாதீங்க அவன் வந்து உங்களை ஏற்றி விடுற மாதிரி ஏற்றி விட்டு உங்களை பயமுறுத்துகிற மாதிரி பயமுறுத்தி பரிகாரங்கிற பேரில் அதுவும் இப்போ வந்தால் பாருங்க பாளையங்கொட்டை பலாகொட்டை பரஞ்சோதி ஊர் ஒரு பக்கம் டைட்டில் ஒரு பக்கமாக போகுது இப்படி தான் வச்சுருப்பான் ஜோதிட சிகாமணி அப்படிலாம் சொல்லிக்குவாங்க அத்தனை பேருமே அயோக்கியர்கள் அவங்க இந்த மாதிரி வந்து ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க இதுதான் சயின்ஸ் சயின்ஸ் தான் இது இதுக்குள்ளே இருக்க மேத்ஸ் என்னடான்னு கேட்டால் சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூவை டுவெல்ல டிவைட் பண்ணால் பேலன்ஸ் டென்னு இந்த மாதிரி நமக்கு ஸ்கூலில் படித்ததுக்கே வராது அதை ஒரு தனியாக இங்கே போட்டு காட்டி அந்த சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ்க்கும் முன்னும் பின்னும் யாருக்கும் புரியாத சில சொற்களை பயன்படுத்திடுறான் கிரகங்களின் பெயர் சூரியன் சந்திரன் புதன் செவ்வாய் இந்த மாதிரியான சொற்களை வந்து முன்னும் பின்னும் பயன்படுத்திக்கிறான் ஏன் என்னன்னு தெரியல சூரியனுக்கு முப்பதாம் சந்திரனுக்கு பதினாறாம் புதனுக்கு எட்டாம் ஏன் ஏண்டான்னு கேட்டால் சொல்ல தெரியல எங்கேயுமே இதுக்கான விளக்கம் கிடையாது நேர்களை கேட்டால் இதெல்லாம் இங்கே இருக்குது நீ அதெல்லாம் படிச்சாதான் உனக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிப்பான் பாருங்க அவனுக்கும் தெரியாது இதுக்கு என்ன காரணம்னு இங்கெல்லாம் இருக்குன்னு அவன் சொல்கிறான்ல நீ படித்தாடான்னு கேளுங்க அவனும் படிச்சிருக்க மாட்டான் இதுதான் உண்மை தயவு செஞ்சு இந்த ஜோதிட புரட்டை நம்பி இனி ஏமாறாதீர்கள் ஏன்னா நம்ம தமிழ் சமூகம் பெரிய சீரழிவை சந்திச்சுக்கிட்டு இருக்கு இதுக்கு பெரிய முக்கியமான காரணம் நமக்கு எதிராக செயல்படுறவங்க எத்தனை பேர் இருந்தாலும் நம்மளுடைய முட்டாள்தனம் இதுக்கு மிகப்பெரிய காரணம் நம்மளுடைய முட்டாள்தனத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரியான ஜோதிட சாமி சாஸ்திரம் சார்ந்த புரட்டுகளை நம்ம நம்பி ஏமாந்தது தான் அடுத்த வாரம் நம்ம இதே மாதிரி இன்னொரு மூட நம்பிக்கையோடு பார்ப்போம் சிந்திச்சு பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சமூக வலைத்தளங்கள்ல இது பகிர்ந்துக்கோங்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நம்புறோம் சும்மா உதவி பகுத்தறிவு பாட்காஸ்ட் பொறுமையோட கேட்டதுக்கு நன்றி